ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆவணி 8ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைக்கு வடபழனி சென்று வடபழனியில் இருக்கக்கூடிய முருகனை தரிசித்துவிட்டு அங்கு தனியாக செவ்வாய் கிரகம் என்று தனி சன்னதி இருக்கும். அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்காரகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுங்கள். ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. சூரிய உதயம் 6:05. திதி இன்று மாலை 5:37 வரை. திவிதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:01 வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று இரவு 10:01 வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கடகம் சிம்ம ராசி அன்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, பேசவும் கூடாது, முக்கியமான விஷயங்களை சற்று தள்ளி வையுங்கள். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். வாக்கு சாதுரியத்தின் மூலம் லாபங்களை அடைவீர்கள். மனைவி வழி உறவினர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்பாளின மக்களுடன் நிதானத்துடன் செயல்படவும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக நடப்பதற்கு காரணம் என்ன? அஸ்வினி ராசி அன்பர்களுக்கு 34 வயதிற்கு மேல்தான் திருமணம் நடைபெறும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 32. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு ஏர்லி மேரேஜ் ஆகும், ஒரு சில பேருக்கு லேட் மேரேஜ் ஆகும். சார், இந்த லேட் மேரேஜ் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சில தேவையில்லாத மன வருத்தம் கொள்ளாத அளவிற்கு கடவுள் நமக்கு நன்மைகளை செய்கிறார் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லது தான், ஆனால் சில தேவையில்லாத இஷ்யூஸ், கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ், இது மாதிரியான இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கடவுள் என்ன பண்ணுவார்னா, லேட் மேரேஜ் ஆகிடும். சில பேருக்கு 34 ஆகிடும். அப்படி 34-35 ஆனவங்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, சார் நமக்கு ரொம்ப லேட் மேரேஜ் ஆகிடுச்சின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த 90s கிட்ஸ் வந்து கல்யாணமே ஆகலை, பொண்ணு கிடைக்கல அப்படின்னு இந்த மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்கான். அதெல்லாம் வந்து ஒரு சுத்த தவறு, அபத்தம். திருமணம் ஒருத்தனுக்கு நடைபெறவில்லை என்றால் கடவுள் வந்து தேவையில்லாத ஒரு சங்கடத்தை, ஒரு செயலை சீக்கிரமாக திருமணம் செய்து வைத்து நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அதை தடுக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. 34 வயது கடந்தாலே அதன் பின்பு லேட் மேரேஜ் 36-34 நடக்கிறது மிகப்பெரிய உத்தமம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குறிப்பாக என்னென்னா, அந்த லக்னத்தில் ராகு கேது இருக்கிறது, ராசியில் ராகு கேது இருக்கிறது, இந்த மீன லக்னமாக இருந்து அங்கே ராகு இருந்து கேது இருந்தால், அந்த ராகு கேதுகளுக்குள்ள விஷயம் என்னென்னா, எல்லா கிரகங்களும் அந்த ராகு கேதுக்குள்ளே அடைபட்டிருந்தால் சில தோஷம் உண்டு. அதாவது ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க, காலசர்ப தோஷம், காலசர்ப யோகம்னுலாம் சில நிறைய வகைப்பாடு உண்டு. அதே மாதிரி இந்த சந்திரனில் ராகு இருந்து லக்னத்தில் ராகு கேது இருந்தால் அது ராகு கேது தோஷம், காலாஸ்திரி சென்று சில பரிகாரங்களை செய்து விடலாம். அதன் பின்பு, சார் நான் காலாஸ்திரி போக முடியல, வேறு எங்கே சார் போகிறதுனா, திருப்பாம்புரம் போகலாம், திருநாகேஸ்வரம் போகலாம், சார் அது கூட என்னால் பண்ண முடியல அப்படின்னா, வீட்டில் சிவபெருமானை நினைத்து ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்தால் போதும், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். லேட் மேரேஜ் ஆகுதுன்னு யாரும் கஷ்டப்படாதீங்க. லேட் மேரேஜ் ஆகுறவங்களுக்கு வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும்.
குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் மற்றவர்களின் மீதான கருத்துக்கள் கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாள். மிதுன ராசி அன்பர்களே, இரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனை சார்ந்த பணிகளில் லாபம் மேம்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் உண்டாகுகின்ற நாள். மிதுன ராசி புனர்பூசம் அப்படின்னு வந்துட்டாலே பெருமாள்னு வந்துட்டா, பெருமாள் சம்பந்தப்பட்டவங்க பெருமாள்னு விஷயம்னு வந்துட்டாலே அது பாண்டுரங்க சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும். கடகராசி அன்பர்களே, இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். வாகன பயணங்களின் மூலம் லாபங்களை அடைவீர்கள். எழுத்து தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, தந்தையிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்லவும். தாய் வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் நிர்வாக ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 3. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். கன்னியா ராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். தாய்மாமன் வழியில் ஆதரவான பலன்கள் உண்டாகும். வாகனம் மற்றும் வீடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் உழைப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8. அதாவது மாற்றங்கள்னால் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பாசிட்டிவான வைப்ரேஷன் இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசி அன்பர்கள், ஒரு லெக்சரராகவோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ இருப்பீர்கள். பிஹெச்டி யாராவது பண்ணுறதா இருந்தால் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பாராத விரயங்கள் உண்டாகும். காது தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் உண்டாகும். குழப்பமான சிந்தனைகளும் செயல்பாடுகளில் காலதாமதமும் ஏற்படும். மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகுகின்ற நாள். துலாம் ராசி அன்பர்கள், இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள், கட்டிட சம்பந்தமான விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங், சிவில் சம்பந்தப்பட்ட படிப்புகள் நீங்கள் எடுத்திருந்தால் நல்ல வாய்ப்புகளும் நல்ல பண வரவுகளும் நல்ல வேலையும் கிடைக்க பெறுவீர்கள். அப்படி இல்லை அப்படின்னா, தேவையில்லாத சப்ஜெக்ட் எடுத்திருந்தால் அதற்கேற்ற வேலையை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். இதுதான் விஷயமே. துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற நாள். விருச்சிகராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தனவரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வாக்கு திறமைகளின் மூலம் லாபம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா அந்த சினிமா வாய்ப்புகள், தியேட்டர் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். சார், ஏன் சார் தியேட்டர் திறக்க மாட்டேங்குது, சினிமாலாம் நடக்க மாட்டேங்குதுன்னா, அதற்கு எந்த தொழிலில் லாபம் வருதோ அந்த தொழிலை சரியாக செஞ்சால் கடவுள் வந்து அதை கரெக்டாக வழி நடத்துவார். சினிமா, மீடியா இது மாதிரியான தொழிலுக்கெல்லாம் அதிபதி யார்னா பெருமாள் தான். தேவையில்லாத சில சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்குகிற பொழுது பெருமாள் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கார். இதெல்லாம் சில பேர் புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். வியாபார பணிகளில் லாபம் அதிகரிக்கும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 9. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படுகின்ற நாள். மகர ராசி அன்பர்களே, பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். தொழில் தொடர்பாக நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். வெளியுலக அனுபவத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் 4. மகர ராசி அன்பர்கள், வெற்றி நடப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொட்டதெல்லாம் பொன்னாகும். டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகுது மகர ராசிக்கு. அது இப்போ படிப்படியாகவே உங்களுக்கு நன்மைகள் நடக்க துவங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 4. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகுகின்ற ஒரு நேரம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக மகர ராசி, அந்த நேரத்தில் ஏழரை சனி நடக்குது. ஏழரை சனி நடக்கின்ற பொழுது சனி பகவானை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். கும்பராசி அன்பர்களே, உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். தெய்வீகம் தொடர்பான பணிகளில் மனம் ஈடுபடும். சகோதர சகோதரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.